ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಶ್ರುತಿ ಸ್ಮೃತಿ ಪುರಾಣಾನಾಂ ಆಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀ ಮಹಾಪೆರಿಯವಾ ಚರಣಂ அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு ஸ்தோத்திர கிரந்தங்கள்லயே மிகவும் சிறந்தது சிரேஷ்டமானது அப்படின்னு மகாபெரிவா புகழ்ந்து சொன்ன மகாபெரிவாளுக்கு மிகவும் பிடித்தமான ஸ்தோத்திரம் முக்காலமும் காக்கும் ஸ்தோத்திரம், நவகிரக தோஷங்களை தீர்க்கும் அன்னை காமாட்சியின் மூக்க பஞ்சசதி ஸ்தோத்திரத்தோட சிறப்புகளை பத்தி பார்க்க போறோம். மகாபெரிவா காமகோட்டி கோக்ஷஸ்தானம் மூலமா இந்த ஸ்தோத்திரத்தை புஸ்தகமா வெளியிட்டு பல பக்தர்கள்ட்ட அவர்களோட இகப்பர சௌக்கியத்துக்காக தினமும் இதை படிக்கும்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்து சொன்னதுதான் இந்த மூக்க பஞ்சசதி ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திர வடிவமா இருக்கிறதுனால நேரம் இடம் தகுதின்னு எதை பத்தியும் பாராமல் எவரும் எந்த இடத்தையும் எந்த நேரத்திலையும் பக்தியோட இதை பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சம்பவமும் இருக்கு. சின்ன வயசுல திக்குவாயா இருந்த ஒருத்தர் அவளை பார்த்து மகாபெரிவா சொல்றா, நீ மூக்க பஞ்சசதி படி அப்படின்னு சொல்றா. அவரும் மூக்க பஞ்சசதி படிச்சு பின்னால சங்கர பாஷ்யத்துக்கு வாக்கியார்த்தம் சொல்ற அளவுக்கு பெரிய பண்டிதர் ஆயிட்டார்னா இது எவ்வளவு ஒரு சிரேஷ்டமான அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம்ன்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் ஒரு பண்டிதர் காமாட்சி அம்பாள் மேல புதுசா ஒரு சுப்பிரபாதம் இயற்றினார். அவர் பேராசிரியர் வீழிநாதன் மூலமா அந்த ஸ்தோத்திர மகாபெரிவாள்கிட்ட சமர்ப்பிச்சார். அன்றைய தினம் மகாபெரிவா காஷ்ட மௌனம் இருந்த நாள். அடுத்த முறை மகாபெரிவாள அந்த வேழிநாதன் மாமா சந்திச்சு அந்த சுப்பிரபாதத்தை பத்தி கேட்டபோது பெரிவா சொல்றா, மூக்க பஞ்சசதி இருக்கிற போது அம்பாள் மேல இன்னொரு ஸ்தோத்திரம் வேணுமா இயற்ற வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாளாமா. அவ்வளோ சிரேஷ்டமானதா, அவ்வளோ உத்தமமானதா. பெரியவாளுக்கு மூக்க பஞ்சசதி மேல அத்தனை அபிமானம், அத்தனை பக்தி. அம்பாளோட பல்வேறு நாம ரூபங்களை துதிக்கிறதுக்கு தனிப்பட்ட ஸ்தோத்திர மாலைகள்லாம் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் இருக்கிறது போல காஞ்சி காமாட்சி அம்மனை துதிக்கிறதுக்குன்னு சிறப்புமிக்க ஒரு நூல் தான் இந்த மூக்க பஞ்சசதி. இதை இயற்றியவர் மூக்கர். மூக்கர் அப்படின்னா பேச முடியாத ஊமை அப்படின்னு அர்த்தம். 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் மூக்கர். இவர் காஞ்சி காமகோட்டி மடத்தோட 20வது பீட்டாதிபதி ஆவார். இது ஒரு அபூர்வமான ஸ்லோகம். அம்பிகையோட ஸ்துதிகள்லயே ஏன் மூக்க பஞ்சசதி அவ்வளவு சிரேஷ்டமா சொல்லப்படுறது, மகாபெரிவா ஏன் அதை எல்லாருக்கும் பரிந்துரைக்கிறா அப்படின்னு அதுக்கு பின்னாடி உள்ள சுவாரஸ்யமான புராண கதையை பத்தி தெரிந்து கொள்ளலாம். போஜராஜன்ற மன்னன், அவருடைய சபையில காளிதாசர், தண்டி, பவபூதி, வரருச்சி போன்ற புலவர்கள்லாம் நவரத்னங்கள் அப்படின்னு புகழ்ந்து விளங்கினவரா. அவர்கள்ல யார் சிறந்த புலவர் அப்படின்னு ஒரு நாள் ஒரு கேள்வி வருது. தண்டியும் பவபூதியும் தான் சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு அரூபமா எழுந்தருளின அம்பாள் வந்து சொல்றா. அதை கேட்ட காளிதாசர் தேவிட்ட, அப்படின்னா நான் யாரடி என்று ஏக வச்சனத்துல கோபத்தோட கேக்குறார். ஆனா அம்பாளோ அமைதியா, நீயே நீதான்பானா அப்படின்னு சொல்லி அவரே திகைக்கும் வண்ணம் பதிலளிக்கிறார். தனக்கும் காளிதாசருக்கும் பேதமே இல்லை. தத்துவமசி என்னும் மகா வாக்கியத்தோட பிரதிநிதியா காளிதாசர் இருக்கிறதா அம்பாள் இங்க சொல்றா. ஆனா தன்னை அவதூறா ஏக வச்சனத்துல விழித்ததுனால கூப்பிட்டதுனால மறுபிறவியில ஊமையா பிறக்குமாறு காளிதாசருக்கு சாபம் அளிக்கிறாள் அம்பாள். காளிதாசர் மனம் வருந்துறார். அம்பாள்கிட்ட தான் தப்பு பண்ணிட்டேன்னு வருந்தி மன்னிப்பு கேட்கிறார். அம்பாளும், நீ பேச்சிழந்து பிறந்தாலும் மீண்டும் பேச்சு திறன் பெற்று கவிப்பாடும் திறமை உனக்கு கிடைக்கும், அதுக்கு அருள் புரியற அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கறா தேவி. அதுபடி காஞ்சிபுரத்துல ஒரு அந்தன குடும்பத்துல பேச்சிழந்த குழந்தையா பிறந்தார் காளிதாசர். மூக்கர் அப்படின்றதுதான் அவருடைய பெயர். சின்ன வயசுலயே எப்பொழுதுமே காமாட்சி அம்மன் சன்னதியிலேயே அமர்ந்திருப்பார். அந்த சமயம் ஒரு தேவி உபாசகர் தனக்கு வாக் சித்தி வேண்டி காளிதாசர் உட்கார்ந்து இருக்கிற போது அப்போ தானும் அங்க உட்கார்ந்து தேவியை வழிபட்டு வந்தார். காளிதாசருக்கு தேவி திருவருள் புரியற நேரமும் வந்தது. அங்க காளிதாசரை தவிர இன்னொரு தேவி உபாசகரும் இருக்கா இல்லையா. ஒரு நாள் அம்பாள் தன்னை நினைச்சு வழிபடக்கூடிய அந்த தேவி உபாசகருக்கு அருள் புரியணும்னு நினைச்சின்னு வரா. அப்போ அந்த இடத்துல காளிதாசர் இருக்கார் இல்லையா, அவர் முற்பிறவியில சியாமளா தண்டகம் போன்ற அற்புத துதிகளை காளிதாசர்ன்ற பேர்ல எழுதினவர். இந்த பிறவியில மூக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இல்லையா. அவர் அம்பாளை பார்த்து தாயே அப்படின்னு சொல்ல நினைக்கிறார். ஆனா அவரால் தான் பேச முடியாதே, அதனால பே 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 அப்படின்னு சொல்லி பே 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 பேன்னு அழைக்கிறார்.
கலைக்கிறார். அந்த சப்தம் பக்கத்துல தேவி உபாசகரோட தியானத்தை கலைக்கிறது. அவர் ஒன்னு இப்படி விழிச்சு பாக்குறார், என்ன ஒரு சப்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சப்தம் கேட்டதுக்கு அங்க வந்த கண்ணிகையே காரணம் அப்படின்னு நினைச்சு போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள தேவிய விரட்டுறார். வாய் முழுக்க மணக்கும் தாம்பூலத்தை தரித்திருந்தாள் தேவி அம்பாள் அங்கிருந்து போய் பக்கத்துலதான் மூக்கரா பிறந்த காளிதாசர் இருக்கார் இல்லையா, அவருடைய வாயில போய் அந்த தாம்பூல உச்சிஷ்டத்தை அப்படியே உமிழ்ந்துட்டு அங்கிருந்து போறா. உடனே அவருக்கு வாக் சித்தி உண்டாருது. அந்த கணத்திலேயே வாக்கும் கவிபாடும் திறமையும் பெற்றார் மூக்கர். அந்த கணமே பேரருவியா ஆர்யா சதகம் பாதார விந்த சதகம் ஸ்துதி சதகம் கட்டாட்ச சதகம் மந்தஸ்மித சதகம் அப்படின்னு ஒரு சதகத்துக்கு 100 ஸ்லோகமா 500 ஸ்லோகங்களா தேவிய துதி பாடுறார். மூக்கர்னா பேச்சிழந்தவர் அப்படின்னு பார்த்தோம். 500 ஸ்துதிகளால துதித்ததுனால இதுக்கு மூக்க பஞ்சசதி அப்படின்ற பேர் வந்தது. இதுல ஒவ்வொரு துதியிலையும் காமாட்சி காஞ்சி காமகோட்டி அப்படின்ற பதம் இடம்பெற்றுண்டே வர்றது குறிப்பிடத்தக்கது, சிறப்பு வாய்ந்தது. மூக்க பஞ்சசத்திய முழுமைய பாராயணம் செய்ய ஞானம் கிட்டும், எல்லா தோஷங்களும் நீங்கி அவ சகல சௌபாகியத்தோட வாழலாம் அப்படின்றதுனாலதான் மகாபெரிவா அடிக்கடி யார பார்த்தாலும் இந்த மூக்க பஞ்சசதி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம 5 சதகம்னு பார்த்தோம் இல்லையா, அதுல உள்ள ஒவ்வொரு பகுதியையும் பாராயணம் செய்ய நிறைய சிறப்பு பலன்களை பெற முடியும் அப்படின்னு இதை படித்த பெரியோர்கள் சான்றோர்கள் தங்களுடைய அனுபவத்துல கண்டு சொல்லியிருக்கா. ஆர்யா சதகம்ன்றது அன்னையோட நாம மகிமைகளை சொல்றது. அன்னை காமாட்சியோட நாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலேயே அவள் ஓடி வந்து நம்மை காப்பாள் அப்படின்றதுதான் இந்த ஆர்யா சதகத்தோட சிறப்பு. அதனால இந்த ஆர்யா சதகத்தை பாராயணம் செய்யறது மூலமா பல நன்மைகளை பெறலாம். குறிப்பா வாக்குவன்மை சித்திக்கும், பேச்சு வராதவர்களுக்கு பேச்சு வரவும், திக்குவாய் இருப்பவர்களுக்கு அது குணமாகவும், இது போன்ற உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகவும், படிப்பில் சிறந்து விளங்கவும் இந்த ஆர்யா சதகம் முழுமையும் பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆர்யா சதகத்துல வித்யே விதாத்ரு அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் செஞ்சு படிக்கிற மாணவர்கள்லாம் சொல்லின்னு வந்தா அவர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் நடந்த பின் அவர்களது திருமண வாழ்வில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்கள் ஒரு பௌர்ணமியில இந்த ஆர்யா சதகத்தை தொடங்கி அடுத்த பௌர்ணமிக்குள்ள 5 முறை இந்த ஆர்யா சதகத்தை பாராயணம் செய்தா தம்பதிகளுக்குள் மன ஒற்றுமை ஏற்படும், இல்லறம் இனிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போல திருமணம் கைகூடாத வரன்கள், திருமண தடை உள்ளவர்கள் அவர்கள்லாம் ஸ்மரமத்தன வரண லோலா அப்படின்ற ஆர்யா சதகத்தோட 91வது ஸ்லோகத்தை சொல்லின் வர அவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. அடுத்தது பாதார விந்த சதகம் அப்படின்றதுல அம்பாளுடைய திருப்பாதங்களுடைய அழகு எழில் அதனோட மகிமை அப்புறம் அவளை சரணடைகிறது மூலமா அதனால ஏற்படக்கூடிய கிட்டக்கூடிய நற்பயன்கள் இதை பத்தி போற்றி சொல்றதுதான் இந்த பாதார விந்த சதகம். இதுல உள்ள கதாதூரி கர்த்தும் அப்படின்ற 22வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்துன்னு வர மனக்கவலைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனக்கவலைகளை தீர்ப்பவள் காமாட்சி. நம்மில் சிலருக்கு கிரக பெயர்ச்சி நவகிரக பெயர்ச்சி நவகிரகங்களால் ஏதாவது தீமை ஏற்படும் அப்படின்ற கவலை இருக்கு இல்லையா, அப்போது இந்த அன்னையின் பாதார விந்தங்களை சரணடைந்த பாதார விந்த சதகத்தை சொல்ல எந்த வினையும் அணுகாது அவருடைய மனக்கவலைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மனக்கவலைகளை தீர்ப்பவள் காமாட்சி அப்படின்றதுதான் இந்த பாதார விந்த சதகம் சொல்றது. அடுத்தது மந்தஸ்மித சதகம்ன்றது அம்பாளுடைய புன்னகையின் சிறப்பை பத்தி சொல்லக்கூடிய பாடல்கள். இந்த சதகத்துல உள்ள சில ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்து சொல்லி வர அவர்களுக்கு எப்பேற்பட்ட கொடிய நோய்களிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானத்தை கொடுக்கக்கூடியது, திருமண பாக்கியத்தை தரக்கூடியது, நோய்களை தீர்க்கக்கூடியது, நவகிரக தோஷங்களினால் ஏற்படும் தீமைகளை குறைத்து நன்மையை அளிக்கக்கூடியது, இப்படி பல பல மகிமைகளை உடைய மூக்க பஞ்சசதியை நம்ம வாழ்வில் ஒரு முறையான முழுமையா பாராயணம் செய்யணும், அதனால் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொல்லியிருக்கா. நாமும் அன்னை காமாட்சி மற்றும் மகாபெரிவாளோட குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெற்று இந்த மூக்க பஞ்சசதி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யும் பாக்கியத்தை பெறுவோம். சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம், நல்லதே நடக்கும். அன்னை காமாட்சி சரணம், மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.